அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசு பாடநூல் வகுப்பு 8 தமிழ் பாடநூலில் முதல் பருவம். இதில் பார்த்திங்கன்னா இயல் ஐந்தில் வாழ்வியல் திருக்குறள் பக்கம் 112. இதில் பார்த்திங்கன்னா 5 தலைப்புகளில் இருக்கிறது. 5 அதிகாரங்களிலிருந்து 2 செய்யுள் குறட்பாக்களை உங்களுக்கு பாடமாக தந்துள்ளார்கள். இந்த வாழ்வியல் என்கின்ற நெறியில் முதல்ல வந்து தெரிந்து வினையாடல், இயல் 5 தெரிந்து வினையாடலில் 2 திருக்குறள்களையும் அதற்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது செங்கோன்மை, இதில் வந்து 2 திருக்குறளை கொடுத்துருக்காங்க. வெறுவந்த செய்யாமை சொல்வன்மை அவையறிதல் என 5 அதிகாரங்களில் 2 குறட்பாக்களையும் அதற்குரிய பொருளையும் இங்கே வழங்கியுள்ளார்கள். இந்த குறட்பாக்களை நீங்கள் படித்து மனப்பாடம் செய்து இதன் மூலம் நீங்கள் கேள்விக்கு பதில் அளிக்கலாம். தேர்வுக்கான தயாரிக்கிறதுல இது ஒரு மிக முக்கியமான மதிப்பெண் எடுப்பதில் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். அந்த வகையில் இப்போ நம்ம தெரிந்து வினையாடல் என்கின்ற இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய முதல்ல இந்த 2 திருக்குறள் முதல்ல படிப்போம். அதன் பிறகு அதனுடைய பொருளை பார்க்கலாம். செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். செய்வானை செயலாற்றும் திறன் உடையவரை, வினை நாடி காலத்தோடு என்றால் செய்ய வேண்டிய செயல்களை செய்வதற்குரிய காலத்தையும் ஆராய்ந்து எய்த உணர்ந்து செயல், ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். செய்வானை நாடி செயலாற்றும் திறன் உடையவர், செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு, எந்த சரியான காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வேண்டும், அவ்வாறு செயல் புரியக்கூடியவரை செய்ய வேண்டிய செயலை செய்வதற்குரிய காலத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த செயலை செய்து வெற்றி பெற வேண்டும். எய்த உணர்ந்து செயல், அதாவது ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். படிக்க வேண்டிய வயதில் படிக்க வேண்டும், இந்த நேரத்தில் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்றால் அந்த வேலையை செய்ய வேண்டும். சாப்பிடுவதற்கு முன்பு நீங்கள் கழிப்பறைக்கு செல்ல வேண்டும், பல் துலக்க வேண்டும், காலை கடன்களை முடிக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் தலைகீழாக செய்யக்கூடாது, அது உடல் உபாதை ஏற்படும். அதுபோல தெரிந்து ஒரு வினையை செய்தல் வேண்டும், அந்த தெரிந்து செயல் புரிதல் என்பது மிக மிக முக்கியம். அடுத்தது இதனை இதனால் இவன் முடிக்கும், இதனை என்றால் இந்த செயலை, இதனால் இந்த வகையால் இவன் முடிக்கும் என்றால் இவர் இந்த வேலையை செய்து முடிப்பார், இவர் இந்த வேலையை செய்தால் சிறப்பாக செய்வார், இவரால் இந்த வேலை சுபமாக முடியும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல், அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல், இச்செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒருவரிடம் கொண்டு போய், இவர் செய்யாத ஒருவரிடம் போய் ஒரு செயலை செய்ய சொல்லி காலம் தாழ்த்தி அதன் மூலம் நீங்கள் நஷ்டமடைவதை விட, இவர் இந்த வேலைக்கு இவர் தகுதியானவர், இந்த செயலுக்கு இவர் தகுதியுடையவர், இவரிடம் கொடுத்தால் நமக்கு சிறப்பாக இந்த வேலை முடியும் என்று சொல்லி அவரிடம் அந்த பணியை ஒப்படைக்க வேண்டும். அப்படி செய்யும்போது அந்த பணியானது உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலும் உங்களுக்கு நஷ்டம் இல்லாமலும் அந்த வேலை முடியும் என்று தெரிந்து வினையாடல். அப்போ தெரிந்து ஒரு வேலையை செய்தல், ஒரு செயலை செய்யும்போது இதனை இதன் கண் விடுத்து என்று சொல்லுவோம், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து என்றால் இங்கே ஆராய்ந்து என்று சொல்ல வேண்டும், அதனை அவன் கண் விடல் என்று சொல்கிறார். அடுத்ததாக இது வந்து தெரிந்து வினையாடல். அடுத்தது செங்கோன்மை. செங்கோன்மை என்றாலே ஒரு மன்னருக்குரிய தகுதி, ஒரு மன்னர் எவ்வாறு இருக்க வேண்டும், நீதி தவறாது இருக்க வேண்டும். அப்போ அந்த நீதி தவறாது இருக்கக்கூடிய மன்னரை பற்றி நாம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், அவர் நீதி தவறாதவர், மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர் என்று சொல்லுவோம். அப்போ அந்த ஒரு மன்னராக இருக்கக்கூடியவர் என்னென்ன தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும், ஒரு வீரத்துடன் இருக்க வேண்டும், விவேகத்துடன் இருக்க வேண்டும், மக்களுக்கு நல்லாட்சியை தரக்கூடியவராக இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த செங்கோன்மை என்கின்ற இந்த அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓர்ந்து கண்ணோடாது எதையும் நன்கு ஆராய்ந்து இறை புரிந்து யார் மாட்டும் அப்படின்னா,
ஒரு பக்கம் சாயாது, நடுவு நிலையில் தேர்ந்து செய்வதே முறை. நடுவுநிலை மாறாமல் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சி என்று இங்கே செங்கோன்மை என்றால் செங்கோல். அந்த செங்கோலை யார் வைத்திருப்பார்? மன்னர் வைத்திருப்பார். அந்த மன்னர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தகுதியைத்தான் இங்கே செங்கோன்மை என்கின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் நமக்காக வழங்கியுள்ளார். இப்போ திருப்பி ஒரு முறை அந்த பாடலை பார்ப்போம். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது. எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு செயலை செய்யும் போது அல்லது ஆட்சி புரியும் போது ஒரு பக்கம் சாயாது. ஒரு தீர்ப்புக்காக ஒருவர் நம்ம மக்கள் குழுவினர் வந்து சேரும்போது என்ன செய்யணும்? அவர்களுக்கு ஒரு சாராருக்கு மட்டும் ஒரு விதமான தீர்ப்பையும் மற்றொருவருக்கு பாதகமாகவும் நாம் வழங்கக்கூடாது. என்ன நீதியோ அதை முறையாக வழங்குவது தான் ஒரு மன்னனின் கடமை. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஒரு பக்கம் சாயாது, நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சி, தேர்ந்து செய்வதே முறை. அந்த முறையானது என்று இங்கே எதை சொல்கிறார்கள் என்றால், நீதியை நீதி வழுவாது இவ்வாறு இதை செய்வது தான் சரியான முறை என்று தேர்ந்து செய்வது. அதை தான் இங்கே சொல்கிறார். திருப்பி பாருங்கள். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. அடுத்த குரல் பார்ப்போம். இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை. இறை காக்கும் என்றால் இறைவன் யார்? இறைவன் தன்னுக்குரிய பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர், அருள் செய்பவர். அந்த வகையில் மன்னர் என்பவர் யார்? மக்களுக்காக ஆட்சி செய்பவர், மக்களினுடைய நலனில் அக்கறை கொண்டவர். அதுபோல உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார். யாரு? இறை காக்கும் வையகம். வையகம் என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள், உயிர்கள் எல்லாமே, மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் அனைத்தும். அப்போ உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார். எல்லாம் அவனை, இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செயின். அவரை அவரது குற்றமற்ற ஆட்சியானது காப்பாற்றும். அவர் அப்போ நீதி தவறாது, தன்னுடைய நிலையில் மாறாமல் அவர் வாழ்ந்து வருபவர், அவர் நீதியை நிலைநாட்டுபவர், முறையான ஆட்சியை செய்பவர் தான் அந்த செங்கோல் புரியக்கூடிய ஆட்சி. அப்போ என்ன சொல்கிறாங்க? இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செயின். உலகத்து உயிர்களையெல்லாம் அரசர் காப்பாற்றுவார். அவரை அவரது குற்றமற்ற ஆட்சியானது காப்பாற்றும் என்று இங்கே அழகாக செங்கோன்மை என்கின்ற அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை நமக்கு வழங்குகிறார். அடுத்ததாக வெறுவந்த செய்யாமை. வெறுவந்த செய்யாமையில் என்ன சொல்கிறார்? இதுவும் ஒரு அரசனினுடைய கடமை தான். தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. வேந்து என்று யாரை சொல்கிறார் என்றால் வேந்தன் அரசனை சொல்கிறார்கள். தக்காங்கு நாடி என்றால் ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் அவர் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாதவாறு ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து. அவரை தண்டிப்பது அரசனுடைய கடமை. ஒருவன் ஒரு குற்றத்தை புரிந்துவிட்டு வந்தால் அவனுக்கு சரியான தண்டனையை வழங்க வேண்டும் என்கின்ற நீதியை அந்த அரசன் கடைபிடிப்பானாலும் அதுதான் அவனுடைய கடமை என்று அரசனுடைய கடமையை இங்கே சொல்கிறார். செய்யாமை, வெறுவந்த செய்யாமை என்று சொல்லும்போது அரசனுடைய கடமையை இங்கே அழகாக சொல்கிறார். தக்காங்கு நாடி தலை செல்ல, பாருங்கள் பக்கம் 118 இந்த அஞ்சாவது குறளை பார்க்குறேன். தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒறுப்பது வேந்து என்று அழகாக சொல்கிறார். ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக விசாரித்து ஆராய்ந்து இரு பக்கங்களிலும் உள்ள நீதி நியாயங்களை கேட்டு அறிந்து இவர் இந்த குற்றத்தை செய்தாரா அல்லது இவர் செய்யவில்லையா என்பதை விசாரித்து முறையாக அவர் மீண்டும் அந்த குற்றத்தை செய்யாதவாறு தண்டிப்பதுதான் ஒரு அரசனுடைய சிறந்த கடமை என்று சொல்கிறார். அடுத்த குரல் பாருங்கள். ஆறாவது குரலில் இறை கடியன் என்று உரைக்கும். நம் அரசர் மிகவும் கடுமையானவர் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன். இறை கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும். நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடும் சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார்.
ஒரு மன்னர் எவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு மன்னர் எவ்வாறு நீதியை கொடுக்க வேண்டும், ஒரு மன்னர் எவ்வாறு அரசாட்சி புரிய வேண்டும் என்பதற்கு மாறாக அவர் தன்னுடைய வழியிலிருந்து பிறழ்ந்து நெறிகளை கடைபிடிக்காமல் முறையாக ஆட்சி செய்யாமல் கொடுங்கோல் ஆட்சி செய்வாராக இருந்தால் அவர் கடுமையானவராக இருக்கிறார், அவர் வந்து மிகவும் தவறு செய்கிறார் என்று தன் மக்களால் குடிமக்களால் அவதூறு தூற்றப்படுபவராக இருந்தால் அவர் தன் வாழ்நாள் குறைந்து மிக விரைவிலேயே அவர் அந்த அரச பதவியை துறப்பார் என்று அழகாக சொல்கிறார். நம் அரசர் கடுமையானவர் என்று குடிமக்களால் தூற்றப்படும் கொடுஞ்சொல்லை உடைய இன்னா சொல் வேந்தன் உரை கடுகி ஒல்லை கெடும் என்று கொடுஞ்சொல்லை உடைய அரசர் தன் வாழ்நாள் குறைந்து விரைவில் அழிவார் என்று அழகாக சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், வெறுவந்த செய்யாமையில் ரெண்டு குரலையும் படிக்கிறேன், அதை திருப்பி ஒரு முறை நீங்கள் கை வச்சு விரலை வச்சு சொல்லி பாருங்கள். தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு ஒருப்பது வேந்து. அடுத்தது, இறை கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன். வேந்தன் என்றால் இன்னா என்றாலே தவறு, இரு இன்னா செய்வார், இன்னா செய்தாரை ஒருத்த, இன்னானா என்ன துன்பத்தை கொடுக்கக்கூடிய. அப்போ இன்னா சொல் வேந்தன் என்றால் இன்னா மற்றவருக்கு துன்பத்தை தரக்கூடிய வேந்தனானவன். உரை கடுகி ஒல்லை கெடும் என்று சொல்றார். இறைக்கடியன் என்று உரைக்கும் இன்னா சொல் வேந்தன் உரைக்கடுகி ஒல்லை கெடும். அடுத்ததாக சொல்வன்மை. அடுத்ததாக திருக்குறள்ல சொல்வன்மை என்கின்ற அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய இரண்டு குறட்பாக்களை பார்க்கலாம். இப்ப 7 பக்கம் பாருங்க, 119 மேலே பாருங்க. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும், கேட்பவரை தன் வயப்படுத்துவதும் தகையவாய் கேளாரும் என்றால் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் வேட்ப மொழிவதாம் சொல் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். பாருங்க, திருப்பி நான் படிக்கிறேன். கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும், வேட்ப மொழிவதாம் சொல். கேட்பவரை தன்வயப்படுத்துவது என்றால் எதிரில் தான் சொல் பேச்சை கேட்பவர் தன்னுடைய பேச்சை தொடர்ச்சியாக கேட்க வேண்டும், அவரை தன் பக்கம் கவனத்தை வைத்திருக்க வேண்டுமென்றால் அவருக்கு பயனுள்ள தகுந்த சொற்களை நாம் பேச வேண்டும். கேளாதவரை கேட்க தூண்டக்கூடிய வகையில் நம்முடைய பேச்சு அமைந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் வேட்ப மொழிவதாம் சொல் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை சுருங்க சொல்ல வேண்டும், அதை சரியாக சொல்ல வேண்டும், அதை இனிமையாக சொல்ல வேண்டும், அவர் மனதில் படும்படி சொல்ல வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். சொல்வன்மை, கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும், வேட்ப மொழிவதாம் சொல். அடுத்தது பாருங்க, சொல்லுக 8வது திருக்குறள். திருக்குறள் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து 4வது அதிகாரமான சொல்வன்மையில் வந்திருக்கோம். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இந்த பாடலை வந்து நீங்கள் சிறு வகுப்பில் கூட படிச்சிருக்கலாம், இருந்தாலும் இப்போ நீங்கள் 8ஆம் வகுப்பில் இந்த பாடல் உங்களுக்கு 8வது திருக்குறளாக வந்திருக்கிறது. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சொல்லுக சொல்லை நாம் சொல்லக்கூடிய சொல்லுக்கு பிரிதோர் சொல் இல்லாதவாறு அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. நாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்கிறார். இப்போ குறளை படிக்கிற பாருங்க. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும். பாருங்க, மேலே வந்து 4 சீர் இருக்கு. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும், அதுக்கு 2வது வரியில். இது வந்து குறள் வெண்பால ஆனது. வேட்ப மொழிவதாம் சொல். இந்த ஸ்டார் வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் குறியீடு வச்சிருக்கிறதெல்லாம் மனப்பாட பகுதி. அடுத்தது, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. இது வந்து சொல்வன்மை முடிந்துவிட்டது. அடுத்தது, அவையறிதல்.
அவையறிதல் என்றால் அவை. அப்போ அவை என்றால் என்ன? படித்தவர் இருக்கக்கூடிய ஒரு இடம். அவையோர் என்றால் அந்த ஒரு சபை, படித்தவர் கற்றவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையைத்தான் அவையறிதல் அவை என்று சொல்கிறோம். அப்போ அவையறிதல் என்றால் அந்த சபையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின். அவையறிந்து என்றால் சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள். ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர். சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். இந்த இடத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகளைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும், இவற்றைத்தான் நாம் பேச வேண்டும். அந்த அவையில் உள்ளவர்கள் யார், அவர்களுடைய தகுதி என்ன, அவர்களுக்கு தகுந்தாற் போல நாம் அங்கே பேச வேண்டும். மாற்றி பேசினால் அங்கே அவை குற்றமாக மாறிவிடும். அதை தான் சொல்கிறாங்க. சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின், தாம் பேசக்கூடிய ஒரு சபை அல்லது ஒரு மேடை, அது எந்த விதமான பொருள் சார்ந்த அந்த குழு அவை என்று நாம் பார்க்க வேண்டும். நிறைய இருக்கிறது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சேவை புரியக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம், அங்கே இருப்பவர்கள் சேவையாற்றக்கூடிய தொண்டாற்றுபவர்களாக இருப்பார்கள். ஒரு தமிழறிஞர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு பட்டிமன்றம் என்றால் அதற்குரிய அவைகள், அதற்குரிய சொல்வளம் மிக்க, அதற்குரிய தகுதியுடைய அறிவாற்றல் மிக்க அறிஞர்கள் இருப்பார்கள். இவ்வாறாக ஒரு அறிவியல் மாநாடு என்றால் அந்த அறிவியல் மாநாட்டில் மிகப்பெரிய அறிவியல் அறிஞர்கள் எல்லாம், விஞ்ஞானிகள் எல்லாம் இருப்பார்கள். அங்கே என்ன பேச வேண்டுமோ அதை மட்டுமே தான் பேச வேண்டும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. தாம் பேசும் அவையின் தகுதி அறிந்து பேசுதல் வேண்டும். அடுத்தது அவையறிதல்ல கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. சொற்களை ஆராயும் அறிஞர் நெறிந்த அவையில் கற்று அறிந்தார் கல்வி விளங்கும். அந்த சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமையடையும். சொல் தெரிதர் வல்லார் அகத்து. அப்போ தான் நாம் படித்தக்கூடிய அறிவானது அங்கே பல பேருடைய முன்னிலையில் நாம் அதை நிறுத்தும்போது, நாம் பேசும்போது பல நூல்களை கற்றவரினுடைய கல்வியானது அங்கே பெருமையடையும். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. கற்று அறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்து. சொற்களை ஆராயக்கூடிய அறிஞர்கள் நிறைந்த சபையில் பேசும்போது தான் என்ன பேச வேண்டும், பல நூல்களை கற்றவரினுடைய தகுதிக்கேற்ப நாம் அங்கே பேச வேண்டும் என்பதைத்தான் இங்கே அழகாக சொல்கிறார்கள். பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமையடையும் என்று அழகாக சொல்கிறார். இங்கே நட்சத்திர குறியீடு போட்டது வந்து தெரிந்து வினையாடல்ல ஒரு குறளும், அடுத்ததாக சொல்வன்மையில் ஒரு இரண்டு குறட்பாக்களும் இங்கே மனப்பாட பகுதியாக வழங்கப்பட்டுள்ளது. நன்றி.